கடலூர் மாவட்டத்தில் கெடிலம் ஆற்றில் குளிக்கச் சென்ற 7 பெண்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். மணல் கொள்ளையர்கள் தோண்டிய பள்ளம் பெண்கள் உயிருக்கு யமனாக மாறியது எப்படி? கடலூரில் கெடிலமாற்றில் குளிக்கச் சென்ற 7 பெண்கள் மணல் குட்டையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மணல் கொள்ளையால் ஏற்பட்ட பள்ளம்தான் 7 பெண்களின் உயிரை பறித்ததா? நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே குச்சிப்பாளையம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமம் கெடிலம் ஆற்றங்கரையின் ஓரத்தில் அமைந்துள்ளது. ஆற்றில் நீர்த்தேக்கத்தை அதிகரிக்க ஆங்காங்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. ஆற்றில் தற்போது நீர் ஓடாத நிலையில் தடுப்பணைக்கு உள்ளே மணல் பள்ளங்களில் ஆற்று நீர் தேங்கி கிடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 12 முதல் 19 வயது வரையுள்ள பெண்கள் 11 பேர் ஆற்றில் குளிக்கச் சென்றனர். அங்கு பெரிய மணல் குட்டை ஒன்றில் தேங்கியிருந்த தண்ணீரில் அனைவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 2 பெண்கள் ஆழமான பகுதிக்கு சென்றுவிடவே அவர்கள் தண்ணீரில் தத்தளித்தனர். அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் உடன் வந்தவர்கள் அடுத்தடுத்து தண்ணீருக்குள் இறங்க 7 பேரும் தண்ணீரில் மூழ்கிவிட்டனர். கரையில் நின்ற மற்ற பெண்கள் கூச்சலிடவே பக்கத்தில் நின்ற கிராம மக்கள் விரைந்து வந்து குட்டைக்குள் இறங்கி மீட்பு பணியில் இறங்கினர். 7 பேரையும் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் 7 பேரும் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். 12 வயதான காவியா, 14 வயதான பிரியதர்ஷினி, 15 வயதான மோனிகா, 16 வயதான சுமுதா, 17 வயதான சங்கவி, 19 வயதான நவநீதா, 19 வயதான பிரியா ஆகிய 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். இறந்தவர்களில் பிரியாவுக்கு கடந்த மாதம்தான் திருமணம் நடந்துள்ளது. இறந்தவர்களின் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் கூடி கதறி அழுதது நெஞ்சை உருக்கியது. ஏழு பேர் உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து நீர்நிலைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளார். மணல் கொள்ளையர்களால் தான் இந்த பள்ளம் உருவானது என்றும், இதேபோல ஏராளமான பள்ளங்கள் அந்த ஆற்றில் உள்ளன என்றும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டினர். அதனால ஊர்ல பள்ளம் தோண்டாங்க, அணை கட்டுறதுக்கு பள்ளம் தோண்டி, அதனால வந்து சின்ன பசங்க, 5 பசங்க எங்க ஊர்ல வந்து அணை கட்டுறதுக்கு பள்ளம் தோண்டிய அந்த பள்ளத்தை அவங்க மூடல. பங்க்ஷன்ல இருந்தோம், பக்கத்துல நிச்சயதாரத்துல ஒரு பங்க்ஷன்ல இருந்தோம். இந்த மாதிரி குச்சிப்பாளையத்தை தம்பி பெண்ணுக்கு வந்து தவறிச்சுன்னு தகவல் கொடுத்தாங்க. உடனே அந்த இடத்துக்கு போய் பசங்களை விட்டு தூக்கி ஆம்புலன்ஸ் ஏற்றி இது கேட்டுட்டோம். இங்க வந்த பிறகுதான் தெரியுது 7 குழந்தைமே இறந்துட்டாங்கன்ட்டு. அதான் அந்த அணை கட்டும் போது ஜேஜி போச்சு, பண்ணு எடுத்து அந்த மோடு கட்டினாங்க, அதை வந்து துக்காம போயிட்டாங்க. இப்போ வந்த தண்ணி மழை தண்ணியில் வந்து அது பட்டு அந்த இதாக இறங்கி போச்சு. மணல் கொள்ளையை தடுத்திருந்தால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். 7 பேரின் உடலுக்கு தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தடுப்பணைக்கு உள்ளே 7 பேர் இறந்த இடத்தில் பள்ளம் எப்படி உருவானது என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார்.